மும்பையில் 20 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. ஏழு பேர் உயிரிழப்பு, 15 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. சென்னை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் இணைப்பு சாலை செம்மொழி சாலை என அழைக்கப்படும். கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அதிமுக ஆட்சி தொடங்கி 4 ஆண்டுகளாக கட்டுமானப்படி நடக்கும் நிலையில் விபத்து. திருப்பூரில் வியாபாரியை கடத்த முயன்ற அதிமுக பெண் நிர்வாகி உட்பட 8 பேர் கைது. ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் கடத்தல் முயற்சி நடந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தகவல். தமுதி அருகே லாரி மோதியதில் 52 ஆடுகள் உயிரிழப்பு. இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு கோரி சாலை மறியல். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்தது. 24 மணி நேரத்தில் 3,37,000 பேருக்குள் தொற்று உறுதியானது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் கொரோனா தொற்று குறைகிறது. தடுப்பூசியால் உயிரிழப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பின் பாஜகவை தவிர மற்ற எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க தயார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அறிவிப்பு. தியாகராஜரின் 175th ஆராதனை விழா. காவிரி திருவையாறு காவிரி கரையில் பஞ்ச ரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி. நாளை முழு ஊரடங்கு என்பதால் காசிமேடு மீன் சந்தையில் அலைமோதிய கூட்டம். சங்கரா நெத்திலி உள்ளிட்ட மீன் வகைகளின் விலை உயர்வு. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அணிவகுப்பு ஒத்திகை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.